ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளையும் இந்த ஆவிக்குரிய சட்ட நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 24:23, பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100 அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய குற்றம் சாட்டப்பட்டு ஏதோ ஒரு கொலை பாதகனை போல கொண்டு போய் நிறுத்தப்பட்டு இருக்கிறான். இந்த யூதர்களால் இவன் எப்படியாவது கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறதான ஒரு கொலை குற்றத்தோடு கூட அவன் நிறுத்தப்பட்டு இருக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு இடத்துல, யாரென்றே தெரியாத ஒரு இடத்துல ஆண்டவர் எப்படி தயவு கிடைக்க பண்ணுகிறார் பாருங்கள். என்ன ஒரு, நாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு விஐபி ஜெயில் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பவுலை காவல் பண்ணுவதற்கு உத்தரவிடப்பட்டு விட்டது. ஆனால் பவுலை எப்படி நடத்தக்கூடாது? கண்டிப்பாக நடத்தக்கூடாது. அவரிடத்துல ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அவருக்கு ஊழியம் செய்கிறதற்கோ அல்லது அவரை விசாரிப்பதற்கோ யார் எப்பொழுது வந்தாலும் அவர்களை தடை பண்ணவே கூடாது. இதுதான் உத்தரவு. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த புயலின் மத்தியிலும் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்கும் பொழுது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உறுதியான மனதோடு கூட இருக்கும் பொழுது, என்னதான் வந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை விட்டு நான் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லி நீங்கள் உறுதியாய் இருக்கும் பொழுது, அந்த புயலின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் சமாதானமாக நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உங்களையும் ஆண்டவர் நடத்தி செல்லுவார். உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நடந்தது போல மனிதர்கள் இது ஒரு விஐபி டீலிங் என்று சொல்லலாம். ஒரு மிகவும் முக்கியமான மனிதனுக்கு எப்படி ஒரு சௌகரியங்கள் கொடுக்கப்படுமோ அதை போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டு அங்கே நடத்தப்பட்டான். உங்களையும் ஆண்டவர் அதை போல அந்த புயலின் மத்தியிலும் ஒரு சமாதானத்தோடு கூட ஒரு சந்தோஷத்தோடு கூட ஒரு முக்கியமான ஆளாக ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். ஆமென்.